வணக்கம். உறிஞ்சி மலர் செய்திகள். பரங்கிப்பேட்டை பகுதியில் சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். இந்நிலையில் இன்று கஜா புயல் தாக்குகின்ற நிலையில் ஏற்பட்டால் நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்வது பற்றி தமிழ்நாடு உயரதிகாரி ககன் சிங் பேடி அவர்களும், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் ஐஏஎஸ் அவர்களும், சப் கலெக்டர் சரையு அவர்களும், சிதம்பரம் கோட்டாட்சியர், புவனகிரி வட்டாட்சியர், பரங்கிப்பேட்டை பேரூராட்சி செயலாளர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பரங்கிப்பேட்டை சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனம் தமுமுக மமமக அரசியல் பொதுவாழ்வில் பங்கேற்பாளர்கள் மற்றும் கிராம நகர ஊரின் பிரமுகர்கள் அழைத்து ஆலோசனை குறித்து பேசி வருகின்றனர். பரங்கிப்பேட்டை சமூக ஆர்வலர் ஹாமுஹவுஸ் அவர்கள் அளித்த செய்தி குறிப்பு. பரங்கிப்பேட்டை புகழ்மிக்க வாரச்சந்தையினுடைய கூடக்கூடிய இடம் பீட்டர் தெருவுடைய மறுபகுதி. எவ்வாறு இருப்பினும் வியாபாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். இது வாரச்சந்தனுடைய நுழைவு பகுதி. பரங்கிப்பேட்டையிலிருந்து அயல் நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் வெளியூரில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய பரங்கிப்பேட்டை இயல்பான முறையில் இருக்கக்கூடியது என்பதற்கான காணொளி காட்சியினுடைய சாட்சி. குறிஞ்சி மலர் செய்திக்காக, குறிஞ்சி மலர் டிவிக்காக பரங்கிப்பேட்டையிலிருந்து முகமது கௌஸ். இதுவும் பரங்கிப்பேட்டையினுடைய ஹார்ட் ஆஃப் ஃப்ளஷ் என்று அழைக்கப்படுகின்ற மீராப்பள்ளி பகுதி. இதன் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிதான் மகுமூதியா சாதி மகால் வரலாறு சிறப்புமிக்க உள்ள பகுதியாகும். கடந்த 2004 ஜனவரி 26 ஆழி பேரலை நடந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 21 கிராமத்தினுடைய மக்கள் இங்கு தான் வந்து தஞ்சம் புகுந்தார்கள். அனைத்து சமுதாயத்து மக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் அனைத்தையும் அன்றைய ஜமாத்தோடு இணைந்து அனைத்து சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஒன்றுபட்டு களப்பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கவை. இப்பொழுது நேரம் 10 மணி 25 நிமிடம் பிரகாரம் பரங்கிப்பேட்டையினுடைய சுச்சுவேஷன் தட்பவெப்ப நிலை எவ்வாறு உள்ளது, ஸ்கை வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடிய நிலை இதுபோல இன்று மாலை 6 மணி வரையில் இருப்பதற்கு எல்லா வல்ல இறைவனை வேண்டி அனைத்து சமுதாயத்து மக்களும் இறை துதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயங்களில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வேண்டுகோள் பிரகாரம் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறையை சார்ந்த அரசுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்று ரோந்து வந்து கொண்டு மக்களுடைய முன்னெச்சரிக்கைக்காக பேரூராட்சி மன்றம் உட்பட அனைத்து அதிகாரிகளும் இதில் பங்கு வகித்து அனைத்து பகுதிகளையும் ஆய்வு எடுத்து கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்மையானது.